டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் முத்துகிருஷ்ணன் உடல் செவ்வாய்பேட்டையில் அடக்கம் செய்யப்பட்டது. டெல்லியில் மரணமடைந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் முத்துகிருஷ்ணனின் உடல் அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் அரிசிபாளையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத், அதிமுக எம்பி பன்னீர்செல்வம் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தமிழக அரசின் 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவரது பெற்றோரிடம் அமைச்சர் எம் சி சம்பத் வழங்கினார். அப்போது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு மாணவ அமைப்பினர் முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பொன் ராதாகிருஷ்ணன் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் காலணியை எரிந்தார். அது தொலைக்காட்சி மைக்குகள் மீது விழுந்தது. காவல்துறையினர் காலணி வீசியவரை பிடித்து விசாரித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் மாணவர் முத்துகிருஷ்ணன் மரணம் தொடர்பாக முழு விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்தார். இந்த அரசாங்கம் வந்த காரணத்தால் தான் இது நிகழ்ந்தது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த 60 வருஷமா பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரிகளில் இவ்வளவு பல சம்பவங்கள் நடந்திருக்குது. எல்லாமே வந்து நம்ம விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். பின்னர் 3 கிலோமீட்டர் வரை நடைபெற்ற முத்துகிருஷ்ணனின் இறுதி ஊர்வலத்தில் திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி, எவிடன்ஸ் கதிர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். இறுதியாக செவ்வாய்பேட்டையில் முத்துகிருஷ்ணனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது.